மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். மிதுன ராசி நேர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் அற்புதமாக இருக்கிறது. மாசி மாதம் சூரியன் 9 வீடான பாக்கியஸ்தானத்தில் புதனோடு சஞ்சரிக்கிறார். 10 வீட்டில் சுக்கிரன், அஷ்டமத்தில் சனி, 7 வீடான கலத்திரஸ்தானத்தில் கேது, குரு, செவ்வாய், ராசிக்குள் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கணவன் மனைவி பேச்சில் கவனமாக இருங்க. வீண் வம்பு பேச்சுக்களை பேச வேண்டாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிகமாக வேலை செய்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். வெளிநாடு யோகம் தேடி வரும். ராசியில் உள்ள ராகு, கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேது சஞ்சாரம், கூடவே குருவின் சஞ்சாரம் பார்வையால் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. குரு பலனால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். திருமண தடைகள் நீங்கும். நல்ல வரன்கள் தேடி வரும். வீடு கட்டி வந்தவர்கள் இனி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அஷ்டம சனி சில சங்கடங்களை தரலாம். வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகும். நிதானமாக சமாளியுங்கள். ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரமடைந்து பின்னர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 5 வீட்டு அதிபதியும் 12 வீட்டு அதிபதியுமான சுக்கிரன் 10 வீட்டில் உச்சம் பெற்றிருப்பதால் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். இந்த மாதம் சந்தோஷ நிகழ்வுகள் அரங்கேறும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வருது. சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வருது. சுக்கிரன் மாத பிற்பகுதியில் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் ஷேர் மார்க்கெட், லாட்ரி, ரேஸ் மூலம் லாபம் வரும். தெய்வ அனுகூலமான மாதம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள். நன்மை நடைபெறும். மதிநுட்பமுடன் செயல்படுவீர்கள். குரு பகவான் சாதகமான இடத்தில் இருந்து நற்பலனை வாரி வழங்குகிறார். சுக்கிரன் பிப்ரவரி 21 பிறகு நன்மை தருவார். புதன் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை வக்ரமடைந்து மகர ராசியில் இருப்பதால் நன்மை தருவார். குருவால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
ஆடை அணிகலன்கள் வாங்க யோகம் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். சுக்கிரனால் மாத பிற்பகுதியில் பண வரவு கூடும். சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். பிப்ரவரி 22 வரையும் மார்ச் 11 பிறகும் புதனால் சிலர் பொல்லாப்பை சந்திக்கலாம். கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு வரலாம். பொறுமையுடன் விட்டு கொடுத்து போகவும் அண்டை வீட்டாரால் பிரச்சனை வரலாம். பெண்கள் சிறப்பான நிலையில் இருப்பர். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பெற்றோர் வீட்டில் இருந்து உதவி கிடைக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். சகோதரர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும். பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். சிலருக்கு புதிய பதவி தேடி வரும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் விரிவாக்க முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பர். வியாபாரிகள் புதிய உத்திகளை பின்பற்றி வியாபாரத்தை பெருக்குவர். தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் விற்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். கோரிக்கைகள் நிறைவேறும். ஐடி துறையினருக்கு கடந்த காலத்தில் இருந்த தடைகள் நீங்கும். சிலர் புதிய பதவி கிடைக்கப் பெறுவர். வக்கீல்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை சிறப்பான பலன்களை எதிர்நோக்கலாம். ஆசிரியர்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவர். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூடுதல் வருமானம் கிடைக்கும். அரசிடமிருந்து விருது பாராட்டு கிடைக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவப்பெயர் பொல்லாப்பு போன்றவை பிப்ரவரி 22 பிறகு மறையும். அதன் பின் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் வருமானம் பன்மடங்கு பெருகும். பள்ளி மாணவர்கள் பிப்ரவரி 22 கல்வியில் சிறந்து விளங்குவர். தேர்வில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பர். கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவி பயனுள்ளதாக அமையும். தீய நண்பர்களிடமிருந்து விலகுவர். தொழிலதிபர்கள் மார்ச் 11 பிறகு வீண் அலைச்சலுக்கு ஆளாவர். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் தங்க நேரிடும். சிலர் தீயோர் சேர்க்கையால் பண விரயத்திற்கு ஆளாகலாம். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதம் செய்ய நேரிடலாம். சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனை வரலாம். தரகு கமிஷன் தொழிலில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சிக்கு பலன் கிடைக்காமலும் போகலாம். மின்சாரம் நெருப்பு தொடர்பான பணிபுரிபவர்கள் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். மருத்துவர்கள் திடீர் இடமாற்றத்திற்கு ஆளாவர். பணியில் கூடுதல் அக்கறை தேவை. வீண் செலவு அதிகரிக்கலாம். அரசு பணியாளர்கள் சுமாரான நிலையில் இருப்பர். வேலை பழு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் நடக்கவும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். பிறர் உதவியை நாடாமல் தன் கையே தனக்கு உதவி என்ற எண்ணத்தில் உழைப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சமூகத்தில் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை கிடைக்காது. பொதுநல சேவகர்கள் தீய பெண்களின் சேர்க்கையால் அவப்பெயரை சந்திக்கலாம். கவனம். விவசாயிகள் கருப்பு நிற தானியங்கள் பயிரிடுவதை தவிர்க்கவும். வழக்கு விவகாரங்களில் சுமாரான முடிவு கிடைக்கும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாராமல் எல்லோரிடமும் சமமாக நட்பு பாராட்டுவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9 சஞ்சரிப்பதால் நன்மையாக இருந்தாலும் புதன் வக்கிரம் பெறுவதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற இயலும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. தாய் மற்றும் உறவினர்கள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள்.
மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும். மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். காதல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. கூட்டாளிகளை தவிர்த்து தனியே வியாபார விஷயங்களை கையாள்வது நல்லது. தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்திருந்தாலும் குரு தற்போது ஏழில் சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் அதிக கவனமுடன் செயல்படுங்கள். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பொறுமை நிதானம் அவசியம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தற்போது உத்தியோகத்தில் அமைதி நிலவும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகள் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அவருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தந்தையை அனுசரித்து செல்வது நல்லது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தாய்மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். மிதுனராசி நேர்களே, இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யுங்கள். மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதும் நன்மை தரும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். செவ்வாயன்று துர்க்கைக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வெள்ளியன்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஆம்பூரில் உள்ள பெரிய ஆஞ்சநேயரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். இந்த மாசி மாதத்தில் மிதுனராசி நேர்களுக்கான நல்ல நாட்கள் பிப்ரவரி 16, 17, 18, 19, 20, 26, 27, 28, 29, March 4, 5, 8, 9 ஆகும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி 21, 22,